ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம். அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும், கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதை ஆசிரியருக்கு நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம். கதைக்குள்ளே போகலாம். கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். படித்ததில் பிடித்த கதை, கணவன் மனைவி இரண்டு காட்சிகள். இதுதான் சிறுகதை தலைப்பு. 5 மாத கர்ப்பிணி பெண் நீண்ட தொலைவில் இருந்து 2 குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து கதவின் அருகிலேயே 2 குடத்தையும் வைத்து விட்டு அடுத்த 2 குடம் தண்ணீர் கொண்டு வர சென்று விட்டாள். அதே நேரம் அவளின் கணவன் வேலையிலிருந்து மதிய சாப்பாட்டிற்காக வீட்டிற்கு வருகிறான். ஸோ 2 காட்சிகள் இல்லையா. இப்போ காட்சி 1 ஆரம்பம். நல்ல வெயில், பசியும் தாகமுமாக வந்தவன் கதவுக்கு அருகில் வைத்திருந்த தண்ணீர் குடங்களை கவனிக்காமல் அதில் கால் இடறி கீழே விழுந்து விடுகின்றான். அவன் கால் தட்டி விட்டதில் 2 குடம் தண்ணீரும் கொட்டி விடுகிறது. அவனுக்கு மனைவி மீது கடுமையான கோபம் வந்து விடுகிறது. கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு வேணா, இப்படியா கதவுக்கு முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைக்கிறது, வரட்டும் பேசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்னும் 2 குடத்தோடு மெதுவாக வருகிறாள் மனைவி. தூக்கி வந்த குடத்தை கூட இறக்கி விடாமல் அவளை திட்டுகிறான். உன்னையெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படித்தான் பெத்து வளர்த்தாங்களோ, உங்களுக்கெல்லாம் மூளையே இல்லையா என்று கண்டபடி திட்டுகிறான். இதை கேட்டு அவளுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணீர் கொண்டு வரேன் தெரியுமா என்று அவள் கேட்க, இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி அவன் மனைவியை அறைந்து விடுகிறான். உடனே அவள், இனி 1 நிமிஷம் கூட உங்கூட நான் வாழமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வாயும் வயிறுமாக அவளின் அம்மா வீட்டிற்கு சென்று விடுகிறாள். இது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை, ஆனால் எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது என்பது புரிந்திருக்கும். இப்படி ஒரு சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பல வீடுகளில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்றும். அந்த 1 நிமிட கோபத்தை கட்டுப்படுத்தி புரிதலுடன் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா வாழ்க்கை? இதோ இப்படித்தான் ஒரு புரிதலான காதல் உருவாகியிருக்கும். காட்சி 2. அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டான். உடனே அவனுக்கு தோன்றியது, அடடா இப்படி கவனிக்காமல் 2 குடம் தண்ணீரையும் கொட்டி விட்டோமே, பாவம் அவள் வயிற்றில் குழந்தையோடு எவ்வளவு தூரத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வருகிறாள். முதல் வேளையாக அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் 2 குடம் தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போது அவள் தண்ணீரோடு வருகிறாள். இவன் ஓடிப்போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி, நான் கவனிக்காமல் குடத்தின் மீது விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டேன், பாவம் நீ எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய், என்னை மன்னித்து விடு, கொடு நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறான் கணவன். உடனே அவள் பதறுகிறாள், விழுந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, தண்ணீர் போனா போகட்டுங்க, நீங்க என்ன வேணும்னா கொட்டி விட்டீங்க, தெரியாம தானே அங்க தண்ணியை வச்சது ஏன் தப்புதான், நான் போய் மெதுவா அப்புறமா எடுத்துக்கிறேன், நீங்க வாங்க சாப்பிட, நல்ல பசியோடு வந்திருப்பீங்க என்று கனிவுடன் கணவனிடம் கூறுகிறாள். அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான். அவள் மீது அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது. கிளைமாக்ஸ் காட்சி. இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும். கணவனோ மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்வதில்லை. இருவரில் ஒருவர் 1 படி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக 10 படி இறங்கி வருவார். கணவன் மனைவி உறவுகள் மட்டுமல்ல, எந்த உறவாக இருந்தாலும் புரிதலும் விட்டு கொடுத்தலும் தான் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக் கொடுக்கும். சிறுகதை முற்றும்.